நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தங்களுக்கு 1 ரூபா பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதுக்கு யோசிக்கிற மனுஷங்களை நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் வித்தியாசமாக செஞ்சுருக்காரு நெகிழ்ச்சியான சம்பவம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுட் சேல் பண்ணுற ஒரு நபர் ஒருத்தர் ஒரு பாத்திரத்தில், அதாவது வந்து ஒரு 2-3 பாத்திரம், ஒரே வண்டி தான், ஒரு TVS 50, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேரியர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு 3 பாத்திரத்தில் சாதங்கள்லாம் வச்சுக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறாரு. லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம்னு சொல்லிட்டு இந்த சாதங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுற அவர் ரோட்டு ஓரமாக வச்சுக்கிட்டு அந்த கடையில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் அந்த வழியாக வராரு. வெறும் எம்டி ஆம்புலன்ஸ் தான், சின்னதோன்னு இருக்குது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு, சரி நம்ம ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வண்டி ஓரம் கட்டிட்டு இவர்கிட்ட வந்து சாப்பாடு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, தயிர் சாதம் வேணும் கொடுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுக்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வாக்கிங் நடந்து வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரில, ஆக மொத்தம் நடந்து வராங்க அந்த பெண். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா. இப்போது பாதி சாப்பாடை சாப்பிட்டுட்டாரு, மீதி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த கர்ப்பிணி பெண் அந்தாண்ட ஏத்தாப்பில் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, யதார்த்தமாக அவங்கள பார்க்குறாங்க. அப்போது அந்த கர்ப்பிணி பெண் வந்து பார்த்திங்கன்னா வயத்தை பிடிச்சிக்கிட்டு திடீர்னு பிரசவ வலியை எடுத்து அவங்க நடு ரோட்லேயே அப்படியே படுத்துக்கிட்டாங்க. அவங்க படுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து பார்த்துட்டு ஒஜுஜோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகிட்டு ஓடுறாரு. அங்கேருந்து என்னாச்சு சார், காசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, அப்புறம் அந்தாண்ட அந்த அவரும் திரும்பி பார்க்குறாரு. அந்த ஃபுட் சேல் பண்ணுறவரும் அவரும் திரும்பி பார்த்த உடனே அந்த பெண்ணை வழியால் துடிச்சிட்டு இருக்கிறதா பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு உடனே இதுக்காக தான் ஓடுறாராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வண்டி ஒரு அப்படியே நிப்பாட்டிட்டு நேராக அங்கே ஓடுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் அந்த பொண்ணை வந்து ஒரு பக்கமாக தூக்குறாரு. சார் சார் ஒரு நிமிஷம் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஃபுட் சேல் பண்ணுறவரும் கை கொடுத்து தூக்குறாரு. அந்த பொண்ணை கொஞ்சம் அப்படியே கைத்தாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து ஸ்ட்ரக்சர் எடுத்து அந்த பொண்ணை அதில் படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்திரமா ஆம்புலன்ஸ் உள்ள தள்ளி விட்டுட்டு அவசரமாக இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபுட் சேல் பண்ணுறவர் சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக வண்டி எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் சேல் பண்ணுறவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பாதி சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, அங்கே போயிட்டு அந்த பொண்ணை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாவது வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சாப்பாடு போடுறாரு. அதை கொண்டு போய் அவசர அவசரமாக அந்த டிரைவர்கிட்ட இந்தாங்க நான் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காசு கூட அவர் வாங்கவே இல்லை, அப்படி ஒரு மனித நேயம். அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் ஒரு மனித நேயம் இருந்திருக்கு. அதே மாதிரி அதே இந்த மனித நேயம் இந்த ஃபுட் சேல் பண்ணுறவருக்கும் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பேர் நம்ம நாட்டில் இருக்கிறதால தான் இன்னமும் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு செயல் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேரை சொல்லலாம், பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு என்னடா இதெல்லாம் தேவையில்லாமல் போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கணுமா, இவங்களுக்காக நாம் ஏன் போய் ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒன்றாச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிற காலம் இது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த ரெண்டு பேரும் செஞ்சுருக்கிற இந்த ஒரு செயல் உண்மையிலுமே இவங்களை பாராட்டத்தக்க செயல்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.